விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள கோவில் ஒன்றில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வழக்கத்தை மீறி தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களை அனுமதிக்க காவல்துறை நெருக்கடி கொடுப்பதால் அப்பகுதி மக்கள் கோவிலுக்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி கிராமத்தில் அமைந்திருக்கும் தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவில் பரம்பரை நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்பட்டு வந்த கோவில்களில் ஒன்றாகும். இக்கோவில் வன்னியர் சமூகத்தினர் வழிபடும் கோவில்களில் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் இக்கோவிலில் திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் தங்கள் கோவில் திருவிழாவை கொண்டாடும் போது தலித் சமூக இளைஞர்களை கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று சர்ச்சை எழுந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு சமூகத்திற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றதாகவும், அதில் தலித் இளைஞரான கதிரவன் என்பவர் தாக்கப்பட்டதாகவும் கூறி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சிலர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இது குறித்து தீர விசாரித்த போது வன்னியர் சமூகத்தில் முப்பூசை பால் பூசை என்று இரு வகையான பூசைகள் நடத்தப்படுவது வழக்கம் என்றும், முப்பூசையான ஆடு மாடு பன்றிகளை பலி கொடுக்கும் வன்னியர்களுக்கே அக்கோவிலுக்குள் நுழைய அனுமதி இல்லை என்றும், அதுவே பல காலமாக அங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை என்றும் தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்க தலித் சமூகத்தினரை கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தற்போது வலியுறுத்த தொடங்கி இருக்கின்றன. சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் மேல்பாதி கிராமத்தில் உள்ள தலித் சமூக தலைவர்கள் தங்கள் சமூகத்திற்கும் இந்த கோவிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னாலும் கூட காவல்துறை அவர்களை கட்டாயப்படுத்தி கோவிலுக்குள் செல்ல வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது பற்றி தலித் சமூக தலைவர்கள் காவல்துறையினரிடம் கேட்டபோது தங்களுக்கு கிடைத்துள்ள மேலிட உத்தரவின்படியே தாங்கள் செயல்படுவதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் நடந்த கள்ளச்சாராய மரண விவகாரத்தை திசை திருப்ப அமைச்சர் பொன்முடி தரப்பே இதுபோன்ற அழுத்தங்களை காவல்துறைக்கு தந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தின் மூலம் தன் மீது உள்ள குற்றத்தை மறைத்து விடலாம் என்று அமைச்சர் எண்ணுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று வரை காவல்துறை தரப்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படாதனே இறுதியான முடிவு எட்டப்பட்டு விட்டதாக அம்மாவட்ட எஸ்பியும் மாவட்ட ஆட்சியரும் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது இவ்விவகாரத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இரு சமூகத்தினரும் கோவிலுக்குள் தாங்களே செல்வதாகவும், அது தொடர்பான தேதியை தாங்களே முடிவு செய்து அறிவிப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பழனி கூறியிருந்த நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அதை முற்றிலுமாக மறுத்துள்ளனர். ஒருபுறம் கோவிலுக்குள் அக்கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்க, இன்னொரு புறம் அதை அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்து அக்கிராம மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சாதிய மோதல் நடந்து வருவதாலும், கோவிலுக்கு பிற சாதியினரை அனுமதிக்க மறுப்பதாலும் கோவிலை அரசு தரப்பில் எடுத்துக்கொண்டிருப்பதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனாலும் இது தனியார் கோவில்தான் என்றும், இதை அரசு எடுத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என்றும் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் கோவில் பரம்பரை நிர்வாகிகளும் தெரிவித்துள்ளனர்.